ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ யா இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வாட்ஸ் இன் மை ஸ்கூல் பேக். ஸோ அந்த வீட்டில் தான் பார்க்க போகிறோம். ஸோ யா ஆன்சர் என்ன வீடியோ போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ஸ்கூல் பேக்கில் என்னென்ன திங்ஸ்லாம் அவுட்டர் லுக்கில் இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கூல் பேக்கில் வந்து 3 ஜிப்ஸ் இருக்கு அண்ட் இந்த மெயின் ஜிப் இருக்கு இல்லையா. ஸோ இதில் தான் வந்து ஸ்கூல் புக்ஸ்லாம் நான் வச்சுருக்கேன். அண்ட் அந்த ஜிப்பில் வந்து எனக்கு பிடிச்ச இந்த ஒரு டெடி பேக்கோட கீ செயின் இருக்கு. ஸோ இட்ஸ் லுக் ஸோ ப்ரிட்டி, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய டெடி பேர், அப்புறம் அவங்க ஒரு குட்டி டெடி பேர் பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து கீ செயின்ஸ். அவுட்டர் லுக்கில் இந்த மாதிரி 3 ஜிப்ஸ் இருக்கு அண்ட் ஒரு கீ செயின் இருக்கு. இப்போ இந்த ஜிப்புக்கள்லாம் நான் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன்னு போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஜிப். ஸோ இதில் வந்து என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்குன்னா ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த வீடியோ, வாட்ஸ் இன் மை பென்சில் பவுச்ன்ற வீடியோ. ஸோ அப்படி பார்க்கலன்னா ரீசெண்டாக தான் அப்லோட் பண்ணியிருப்பேன், நீங்கள் போய் செக் அவுட் பண்ணிக்கலாம். ஆரல்ஸ் நான் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்க பார்க்குறேன், நீங்கள் அதையும் போய் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க கீழே பார்த்தீங்கன்னா என்னோடய பென்சில் பாக்ஸ் இருக்குது அண்ட் இங்கே வந்து சில ஹோல்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம பென்லாச்சுக்க. நம்ம பென்சில் பவுச் வச்சுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் நான் எதுவுமே இருக்க மாட்டேன். அண்ட் இங்கே வந்து ஒரு ஜிப் இருக்கும், இதில் வந்து என்ன ஒரு பர்சனல் திங் இருக்குது, அதை காட்ட முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இங்கே எப்பயுமே ரெண்டு மாஸ்க் இருக்கும், உங்களுக்கு தெரியுதா, ஒரு பிளாக் மாஸ்க், அதாவது ஒரு நேவி ப்ளூ மாஸ்க் அண்ட் ஒரு பிளாக் மாஸ்க். இங்கே 3 மாஸ்க் நான் வச்சுருப்பேன், ரெண்டு மாதிரி இந்த ஸ்பேரப் இங்கே இருக்கும், இன்னொன்று வந்து நான் ஸ்கூலுக்கு வேறுபட்டு போவேன். அண்ட் ஒரு லிப் பாம் இருக்கும், அப்பப்போ என் ஸ்கின் ட்ரை ஆயிடுச்சுன்னா நான் போட்டுப்பேன். பிகாஸ் நான் மாஸ்க் போடணும்னா ஸ்கின் கொஞ்சம் நிறைய, அதாவது லிப்ஸ் அது சீக்கிரமாக ட்ரை ஆக வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ அதனால தான் அப்படி இங்கே ஒரு லிப் பாம் வச்சுருக்கேன். ஓ மை காட், ஸோ இந்த லிப் பாம் வந்து சில பேருக்கு தெரியும், தெரியாமலே இருக்கலாம். அண்ட் இதான் ஆனால் இதுதான் வந்து என்னோடய ஃபேவரட்னா ஸ்ட்ராபெரி லிப் பாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜிப்குள்ளே எவ்வளோ தான் இருக்குது, என்னோடய பவுச், மாஸ்க், லிப் பாம் அண்ட் ஒரு திங் பர்சனலாக ஒன்று இருக்குது. ஸோ தட்ஸ் இட். அண்ட் யா இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஜிப் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ யா இதுதான் வந்து என்னோட நெக்ஸ்ட் ஜிப். ஸோ இது வந்து ஃபுல்லாகவே கிளாஸ் ஒர்க்ஸாக இருக்கும், உங்களுக்கே தெரியுதா. இங்கிலீஷ் மேக்ஸில் 3 நோட்ஸ் இருக்கும், ஒன்று வந்து ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரிக்காக, இன்னொன்று தான் நான் யூஸ் பண்ண நோட்ஸ், அண்ட் தமிழ் நோட் அண்ட் ஹிந்தி நோட் அண்ட் சயின்ஸ் நோட். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து கிளாஸ் ஒர்க் வச்சுருக்க நோட்ஸ்லாம். ஸோ இதெல்லாம் எப்பவுமே என் பேக்கில் தான் இருக்கும், அதாவது பீரியட் வைஸ் நான் எடுத்துகிட்டு போவேன். ஸோ நெக்ஸ்ட் பீரியட் படி பார்த்தா இவ்வளோ தான் என்னோடய பேக்கில் இருக்கும். ஸோ யா இங்கே வந்து என்னோடய புக்ஸ்லாம், அதாவது கிளாஸ் ஒர்க்ஸ்லாம் இருக்கும். ஸோ யா நம்ம நெக்ஸ்ட் ஜிப் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஜிப் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன்லாம் பண்ண முடியாது இல்லையா, ஏன்னா நல்லா கிளாஸ் ஒர்க்லாம் எடுத்து காட்ட முடியாது, ஏன்னா சில இதில் டேபிள் பிடிச்சிருப்பேன் ஸ்கூலுக்கு. ஸோ யா அதுதான் ஒன்று ரீசன். அண்ட் ஏன் நம்ம நெக்ஸ்ட் ஜிப்பில் என்ன பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஜிப்பில் என்னென்னா இருக்குன்னா இந்த மாதிரி என்னோடய சில ஸ்கூல் புக்ஸ்லாம் இருக்கும், எல்லாமே என்னோடய ஸ்கூல் புக்ஸ். இது எல்லாத்துலேயும் வந்து என் ஸ்கூல் லேபிள் இருக்கிறதுனால காட்ட முடியாது. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஷீட் எல்லாமே என்னோடய ஸ்கூல் புக்ஸ். அண்ட் இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னா 2 வந்து ஸ்கூல் டைரி இருக்குது அண்ட் 1 வந்து நம்மளோட கிளாஸ்மேட் நோட். ஐயோ சரிக்கிச்சே யா. ஸோ இது வந்து நம்மளோட கிளாஸ்மேட் ப்ளஸ் ஒரு நோட் புக். ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதான் வந்து என்னோடய கிளாஸ்மேட் ப்ளஸ் ஒரு 6 சப்ஜெக்ட் நோட் புக். ஸோ இது வந்து இப்படிதான் இருக்கும், நீங்கள் என்னென்ன யோசிச்சுருப்பீங்க, முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு கவரில் இருந்துச்சு, இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னா. எஸ் ஸோ பேக்ரவுண்ட் வந்து வெசல் வந்து வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சவுண்ட் கேட்டுச்சுன்னா நான் மைண்ட் தாட் அண்ட் யா நான் வேற அதுக்கிட்டே இருக்கேன்னா உங்களுக்கு நிறையவே கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ளீஸ் நான் மைண்ட் தாட். அண்ட் இது வந்து கிளாஸ்மேட் ப்ளஸோட 6 சப்ஜெக்ட் நோட் புக், இதோட கவர் வந்து இப்படி தான் இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மினி புக் மாதிரி தான், இதை இந்த மாதிரி வாங்கினதை விட இது கொஞ்சம் சின்னது தான். ஸோ ப்ரைஸ் எம்ஆர்பி பேஜஸ் எல்லாத்தையும் நீங்கள் இதிலேயே பார்த்துக்கோங்க, முடிஞ்சா பாஸ் பண்ணி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோதான் வந்து இந்த ஜிப்பில் இருக்கிறது என் ஸ்கூல் புக்ஸ், டைரி அண்ட் என்னோட கிளாஸ்மேட் நோட் புக்.
சோ இவள தான் வந்து இந்த ஜிப்ல இருக்கு சோ and இன்னொன்னு மறந்துட்டே என்னோட பேக்ல எப்பவுமே எல்லாருக்கும் தெரியும் எல்லா பேக்லயும் என்ன இருக்கும் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் சோ இப்பவுமே என் பேக்ல ஒரு வாட்டர் பாட்டில் ஸ்கூலுக்கு போகும்போது இருக்கும் பிக் தம்ஸ் அப் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்புறம் பிரேக்கம் பண்ணி அதனால நான் அப்போ அடுத்த எபிசோட ஃபில்லாக இருக்கணும் ஸோ ஏன் நான் நெக்ஸ்ட் மீன் இன்ட்ரெஸ்டிங்காக வீ பார்க்குறது பி பர்ஸ்ட் மீன் பெட் பாசிட்டிவிட்டி டாட்டா பை பை